நீதிபதி அவர்களுக்கும் என் சக போட்டியாளர்களுக்கும் அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் யோஷினா நாய், தகுந்த பெயர் தேவநாயர். நான் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் தேசிய வகை பசேகூடாங் தமிழ் பள்ளி. என்று நான் பேசவிருக்கும் தலைப்பின் பெயர் கொரோனா விழிப்புணர்வு. சைனா நாட்டில் பரவ ஆரம்பித்த இந்த கொரோனா வைரஸ் தற்போது நிலையை உலகத்தை ஆட்டி படைக்க செய்கிறது. இதனால் நம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று வாருங்கள் இத்தொகுப்பில் காணலாம். முதலாவது, சோப்பு மற்றும் நீர் அல்லது கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். இரண்டாவது, தும்பை அல்லது இரும்பல் வரும்போது மெல்லிலே தலை கொண்டு வாயிலும் மூக்கையும் மூட வேண்டும். மூன்றாவது, காற்றில் சளி நோய்கள் இருப்பவர்களிடமிருந்து விலங்கியே இருக்க வேண்டும். நான்காவது, முட்டை இறைச்சி போன்றவற்றை முழுமையாக சமைத்து சாப்பிட வேண்டும். அவையோர்களே, முடிந்த அளவிற்கு பள்ளிக்கூடம் பயிலும் மாணவர்களையும் முதியவர்களையும் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் சளி இரும்பல் போன்ற நோய்களை இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவரை காண செல்ல வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் எஸ்ஓபியை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, நம் எங்கு சென்றாலும் முகக்கவரியை அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம் எங்கு சென்றாலும் மைசெஜாத்ராவை ஸ்கேன் செய்ய வேண்டும். மூன்றாவது, நம் எங்கு சென்றாலும் நம் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க வேண்டும். நான்காவது, நம் எங்கு சென்றாலும் கூட இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். சான்றோர்களே, இதனால் நம் வீட்டிலே இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.